impossible. கணபதி பப்பா மோரியா ஸ்ரீ கணேசாய நமஹ. என்ன பண்ணி வீட்டுக்கு விருந்தாளிய வர சொல்லிட்டு நீயே லேட்டா என்ட்ரி ஆற? உனக்கு இன்னும் ஷோ பண்ற ஹாபிட் போகலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல டோபி, பால கணேசன் குபேரனோட ஷோ ஆஃப உண்டு இல்லைன்னு பண்ணினாரு இல்லையா, அத பார்த்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட ஷோ ஆஃப அடியோட விட்டுட்டேன். அதனால தான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். இல்லனா உங்கள மாதிரி பொடி பசங்களை யாரு போறாங்க? அப்படியா, அதுதான் விஷயமா? நாய் பால யாராலையும் நிமித்த முடியாது. நாம எலிதானே, இவங்கிட்ட நாம நம்ம மரியாதையை கெடுத்துக்க இங்க ஒண்ணும் வரல. என்னப்பா, டூ நாட் மைண்ட், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் பா, கம் ஆன். ரொம்ப கேவலமான ஜோக், இதுக்கு மேல இந்த மாதிரி ஜோக் எல்லாம் சொல்லாத, இல்லன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எலிக்கு ஜோக் அடிக்க தெரியலன்னு. என்ன ஜோக்குக்கு பதிலா ஷாக் அடிக்க போகுது? ஷாக். சரி, மேட்டர் என்னன்னு சொல்லு, ஏன் லேட்டா வந்த? உங்க எல்லாருக்குமே லிப்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல ரிசீவ் பண்ண போனேன், ஆனா நீங்க தான் எலிங்களாச்சே, உங்க வலைய விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. நீங்கெல்லாம் எந்த வலையில இருந்து வெளியில வந்தீங்களோ தெரியல. என் வீட்டை சுத்தி இப்படி வலை தோண்டி வச்சிருக்கீங்களே, வாட் இஸ் திஸ்? எனிவேஸ் விடுப்பா, சரி விஷயத்துக்கு வா. எங்களை எதுக்கு கூப்பிட்ட? பெருசுங்களா, நம்மோட கணேசன் ஐயாவும் நம்மோட மூதாதையர் மூஷகராஜனும் நடிச்ச பிலிம் பால கணேசனை பார்த்து எவ்வளவு என்ஜாய் பண்ணினாங்க. அதோட குழந்தைங்க மட்டும் இல்லாம அவங்களோட மாம் டாடியும் பிலிமோட ஸ்டோரியில அப்படியே ஒன்னா இணைஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவங்க பயங்கரமா டிமாண்ட் பண்றாங்க, அதனால பால கணேசனோட அடுத்த கதையை சொல்லுங்க, இல்லன்னா எந்த ஒரு எலியையும் கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்களாம். அதனால தம்பிகளா, அவங்களோட டிமாண்ட முழுமையாக்கிடலாம். பெரியவங்களுக்கு சந்தோஷம், குழந்தைங்களுக்கு சந்தோஷம், குழந்தைங்க சந்தோஷமானா நாம மட்டும் இல்ல இந்த உலகமே சந்தோஷப்படும். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, கரெக்ட் தான், நமக்கு அதுல சந்தோஷம் தான். உனக்கு நினைவு இருக்கா பால கணேசில என்னென்ன கதை இருக்குதுன்னு? வாருங்கள், உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். சிவனோடு இணைந்துள்ள பார்வதி மகாராணி அவர்களின் ஆலயத்திலிருந்து. அன்னை கௌரியின் ஆணையை அடியோடு மீறினான் நந்தன். அன்னை பார்வதி அதிசயத்தால் ஐயன் குழந்தை கணேசனை உருவாக்கினார். பார்வதி ஆணையை நிறைவேற்ற காவல்காரன் வந்து விட்டான். எச்சரிக்கை, எச்சரிக்கை, வந்து விட்டான், எச்சரிக்கை. ஜடா முடியோடு வந்தார் சிவன், பாதையை மறைத்து நின்றார் கணேசன். அவரை விரட்ட நந்தன் வந்தார், வாளை பிடித்து தூக்கி வீசினார். பிரம்மன் வந்து மிரண்டு போனார், நெற்றி கண்ணை தந்தை திறந்தார். குழந்தையை நோக்கி சூளத்தை வீச சிரமோ தரையில் உருண்டு விழுந்தது. பார்வதியோ கதறினார், அதை பார்த்து சிவனோ உருகினார். யானையின் சிரசை கொண்டு வந்தனர், பால கணேசனின் கழுத்தில் பொருத்தினர்.
தேவலோகத்தில் செய்தி போனது. பிரம்மா விஷ்ணு மகேசன் பூஜை முதலில் இல்லை, நம் கணேசனையே முதலில் பூஜை செய்ய வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. சிவபார்வதி ஒன்றாய் நின்று விளையாடும் கணேசை பார்த்தனர். தும்பி கையோன் பானை வயிறோன் கணேசன் உணவு கொழுக்கத்தையாகும். கங்கை நதியோ சிறுசு, மனமோ பெருசு, பரசுராமனை வென்றது புதுசு. குரோத முனிவர் எழுந்தார், உடனே பாலனை நோக்கி எய்தார் பரசுவை. உடைந்தது பல்லொன்று, பிறகு அவர் ஒற்றை தந்தன் ஆனாரே. தேவர்களுக்கு துன்பம் வந்தது, சூர்பதமனின் ஆதிக்கம் வந்தது. எதிர்த்து நிற்க எவருக்கும் துணிவில்லை. இந்திரனோ உயிரை காப்பாற்ற ஓடினார். பிழைத்தது, உடலும் பிழைத்தது. தென்கோடி வந்து மறைந்து கொண்டார் சூர்பதமனின் ஆக்கிரமத்தால். ஊரே அழிந்து சாம்பலானது. அகத்திய முனிவர் கடும் தவம் செய்தார். பிரம்மதேவனோ உபாயம் கூறினார். ஜடாமுடியின் கங்கை நீரை கொணர்ந்து வந்தார் அகத்திய முனிவர். பால கணேசன் காகமாகி கவிழ்த்தார் நீரை தனது அழகால். வழிந்தது நீரு சலசலவென்று, அதுதான் ஓடுது காவேரி என்று. கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. பால கணேசன் தம்பி மீது பொழிந்தார் தனது அன்பை. இருந்தும் இருவர் இடையே ஆகும் ஒரு சில நேரம் சிறு சண்டை. நாரத முனிவர் யோசனை சொன்னார், உலகை வளம் வர வேண்டும் என்றார். உலகை முதலில் சுற்றி வந்தால் அவரே முதன்மை ஆவார். சகோதர இருவர் வெற்றியை நாடி போட்டியை தொடங்கி நின்ற. முருகன் ஏறி மயிலின் மேலே எழுகடல் தாண்டி போனார். ஸ்ரீ கணேசனோ தந்திரமாக அம்மையப்பனை சுற்றி வந்தார். வணங்கிய கையால் ரிஷியை பார்த்தார். வந்தேன் உலகை சுற்றி என்றார். ரிஷி பெருமானோ, சிவபெருமானோ, நின்றனர் திகைத்து, மனமோ பூரிப்பு. உலகை சுற்றி என்ன பலனோ, அதே பலனே பெற்றோரை சுற்றி. வாழ்க. இன்னொரு கதையே சொல்றேன் கேளு. நிலவு ஒளியோ சுகமாயிருக்க மூஷகராஜனில் சவாரி செய்தார். வயிறு நிறைய உண்ட உணவு. வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது மூஷகராஜன் ஓடி வந்தார். வழியில் தடுத்த சர்ப்பத்தை பார்த்து மூஷகராஜன் மிரண்டு நின்றார். பிரபு பணியில் சுருண்டு விழுந்தார். கொழுக்கட்டை அனைத்தும் சிதறின. அவற்றை பார்த்த சந்திரன் சிரித்தார். பிரபு கோபத்தில் கனலாய் கொதித்தார். சாபம் கொடுத்தார் சந்திரனுக்கு. பொலிவை இழந்து மங்கி போக, நாலாபுறமும் இருளாய் போக சந்திரன் வந்து மண்டியிட்டார். அவரை கண்ட கணேசனுக்கு மனமோ கசிந்து கரைந்தது. ஸ்ரீ கணேசனோ வரம் அளித்தார். சந்திர தேவனோ பிரகாசமானார். இந்த கதையோ பெரிய கதை, சொத்து சுகம் என்ற பெரிய போதை. வந்த பிறகு ரதம் ஏறி வந்தான் குபேரன் சிவனை தேடி. தன் செல்வ செழிப்பை காட்ட உமாபதியை அழைத்தான் குபேரன். அழைப்பை கேட்ட பிரபு சிரித்து ஸ்ரீ கணேசனை போக சொன்னார். தங்க மாளிகை வைபவம் பாரு, அறுசுவை உணவு தாளிப்பாரு. நம்போதரனோ ஒன்றன் பின்னால் ஒன்றை எடுத்து வயிற்றில் போட்டார். வீட்டில் இருந்த உணவை உண்டார், நகரில் இருந்த உணவையும் சேர்த்து. எல்லாம் உண்டும் ஏப்பம் இல்லை, இன்னும் உணவு வேண்டும் என்றார். நகரில் இருந்த செல்வம் போனது வெளி பிதுங்கி குபேரன் என்றார்.
ஓடி வந்து சிவனை பார்த்து அவரின் காலில் சரணம் அடைந்தார். ஏழையை மன்னித்து அருள வேண்டும் பிரபு, இனிமேல் எனக்கு தலைக்கணம் வராது. மனம் இறங்கி மன்னித்து அருளினார். அன்ன பாத்திரம் அவருக்கு கொடுத்தார். அதை கணேசனுக்கு உண்ண கொடுத்தார். கணேசன் பசியும் அடங்கி போனது. வணங்கிய குபேரனை பார்த்து மன்னிப்பு அருளி வீட்டிற்கு வந்தார். வாழ்க கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, 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 கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. இங்க பாருங்க பசங்களா, ஒரு விஷயத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த விஷயத்திலையும் ஓவர் டோஸ் கொடுத்தா இந்த கால குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடுது. அதனால அவங்களுக்கு நாம மூணு நாலு ஸ்டோரிய அவங்களோட ஸ்டைலிலேயே சொல்லுவோம். என்னையா யோசிக்கிறீங்க? ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் இல்ல. என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, பயந்துட்டீங்களா? அதான் நான் இருக்கேன்ல. நான் இங்க இருக்கும் போது டென்ஷன் இருக்க கூடாது. என்ன, நீ இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பயமே. எங்களை மாட்டி விட்டுட்டு நீ வண்டியில ஏறி போயிடுவ. எனக்கு சொல்றதுக்கு எந்த கதையும் ஞாபகத்துக்கே வரல. ஒருவேளை பால் கணேஷ் இதுக்காக தான் பூனை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பூனை கதைய ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கலாம். சுகமாக இருக்கிறது. வாழ்க நந்தி மகாராஜா, இப்படியே ஆட்டிக்கொண்டிரு. மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. எனது மூஷகன் இங்கு இருந்தால்? நான் இங்க இருக்கிறேன். என்னை அவன் முதுகில் சுமந்து சுற்றி காட்டுவது போல் நானும் அவனை இந்த ஊஞ்சலில் ஆட்டுவேன். என்ன ஆனந்தம். பிரபு, நான் கீழே இருக்கிறேன். எனக்கு தெரியும், வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்கிறீர்கள். குழந்தை கணேசா, சொல்லு நந்தி. எங்கு எங்கேயோ மூஷகனின் குரல் கேட்பது போல் இருக்கிறது. ஆனால் எங்கேயும் அவனை காணவில்லையே. மூஷகா, நீ எங்கு இருக்கிறாய்? உன்னை காண முடியவில்லையே. பாலகணேசன் உன்னை அழைக்கிறார். நான் என்ன பறவையா? என்னை மேலே தேடுகிறார்கள். எலி அவர்களே, தாங்கள் எங்கேயாவது எங்கள் மூஷகராஜனை பார்த்தீர்களா? அவரை பார்க்க சரியாக உங்களைப் போலவேதான் இருப்பார். இது நமது மூஷகன்தான். நந்தி அவனை மேலே வர சொல். மூஷகன், மேலே வா. வா வா, சீக்கிரம் வா. இறுதியில் நீங்கள் என்னை பார்த்து விட்டீர்களே சுவாமி. சரி, மேலே வா. சிறிது மெதுவாக நந்தி. மோஷகன், மேலே வா. வருகிறேன். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பார். மொட்டைகளா? பரவாயில்லை, எல்லோரும் சிரியுங்கள். உங்க எல்லோரையும் நான் பார்க்கிறேன் பிரபு. என்ன மோஷகா? இன்று காலையில் இத்தனை பேர் இருந்தும் என்னை தான் முட்டாளாக வேண்டுமா? நான் போகிறேன். எப்போது என் மீது சவாரி செய்ய வேண்டுமோ அப்போது அழையுங்கள். எனக்கு நன்றாக தெரியும், என் மீது சவாரி செய்வது ஊஞ்சலில் ஆடுவதை விட அதிக ஆனந்தம் கொடுக்கும். அடடா, கோபம் வந்துவிட்டது.
என்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எப்போதும் என்னை தான் கேலி செய்கிறார்கள். அட மோஷகா, நில்லு. உனக்கு கோபம் வந்து விட்டதா? சில சமயம் வேடிக்கையும் காட்ட வேண்டுமல்லவா? அதுதான் நட்புக்கு அடையாளம். உனது சவாரியும் அம்மாவின் கொழுக்கட்டையும் விட எனக்கு வேறொன்றும் பிடிக்காது. நான் நிற்க மாட்டேன், நான் போகிறேன். இப்போது இவனுக்கு என்ன ஆயிற்று மோஷகனே? என்ன ஆயிற்று? என்ன மோஷகா, ஏன் இவ்வளவு பயந்துள்ளாய்? என்ன மோஷகா, என்ன வாயிற்று? ஏதோ வாய் சவடால் விட்டு சென்றாய், உடனே திரும்பி வந்து விட்டாய், அதுவும் அலறிக்கொண்டு. பிரபு, இன்றைய நாள் எனக்கு சரியில்லை. நீங்கள் கேலி செய்தீர்கள், அதனால் அங்கு போனேன். என்னை பூனை விரட்டியது. பிரபு, அங்கு ஒரு பெரிய பூனை உள்ளது. பூனையை கண்டு பயந்தாயா? வா, நான் பார்க்கிறேன் எந்த பூனை என் அன்பான மூஷகனை மிரட்டியது என்று. இப்போதே ஒரு கை பார்க்கிறேன். இல்லை இல்லை, நான் வரமாட்டேன், நீங்களே போங்க. மூஷகன் பூனைக்கு பயப்படுகிறாரா? என்ன செய்கிறாய் மூஷகராஜனே? பாலகணேசா, தாங்கள் இந்த மூஷகனை மிரட்டும் அந்த பூனையிடமிருந்து காப்பாற்றுங்கள். சிவபெருமான் தன் சமாதியிலிருந்து எழும் நேரம் வந்துவிட்டது. நான் அவரை கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். நான் போகிறேன். சரி நந்தி, நீ போ. எந்த பூனை என் மூஷகனை மிரட்டியது என்று பார்க்கிறேன். மூஷகா, அந்த பூனை எங்கே? எல்லோரும் அந்த பூனையை தேடுங்கள். அந்த பூனை எங்கே போயிருக்கும்? எங்கே? என்னை அல்ல, பூனையை தேடு. எங்கே போனது? அது அங்கே, பிடியுங்கள். எல்லோரும் வாருங்கள். நீதான் அந்த பூனையா? எனது அன்பு மூஷகனை மிரட்டியது. நில்லு, உன்னை இப்போதே பார்த்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு ரொம்ப தான் விளையாட தோன்றுகிறது, அதனால் உன்னுடன் விளையாடுகிறேன். என்னை பார்த்து சாது ஆகிறாயா? இப்போது உனக்கு பாடம் கற்பிக்கிறேன். நீ எனது மூஷகனை பயமுறுத்தினாயா? இப்போது நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். மூஷகா, நில்லு, எங்கே ஓடுகிறாய்? ஓஹோ, ஆ ஆ ஆ
இன்று உன்னை நான் விடமாட்டேன். மாட்டிக்கொண்டாயா? இப்போது எங்கே போவாய்? மாட்டிக்கொண்டாயா? இப்போது என்ன மியாவ் மியாவ் என்கிறாய்? எங்கள் கணேசனை எவ்வளவு ஓடவிட்டாய்! நன்றாக வாங்கிக்கொள். அமைதியாக இரு மூஷகா, நான் இதனுடன் இன்னும் விளையாட போகிறேன். இனிமே தப்பிக்க முடியாது. என்ன சொன்னாய்? என்ன? சரி சரி. அட மோஷகா, இந்த பூனை கூறுகிறது இதற்கு நீராட வேண்டுமா? நீராடட்டும். இதன் சிறிய ஆசையை நாம் நிறைவேற்றலாமா? இனிமேல் எந்த எலியையும் பயமுறுத்தாதே. வா வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். மேலே வா. நீ பாடம் கற்றுக்கொண்டாய் அல்லவா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன வயிற்று களைத்து விட்டாயா? இவ்வளவுதான் விளையாட முடியுமா? இன்னொரு முறை இவ்வாறு செய்தால் இதுபோல் தான் பாடம் கற்பிப்பேன். அடுத்த முறை அவ்வளவு சுலபமாக விடமாட்டேன். இங்கிருந்து போய்விடு. எந்த எலியையும் மிரட்டாதே. ஓடிவிட்டது. பாடம் கற்பித்தே எனக்கு பசி எடுத்து விட்டது. வா மூஷகா, அம்மா செய்த கொழுக்கட்டையை வயிறார சாப்பிடுவோம். அம்மா, அம்மா, எங்கிருக்கிறீர்? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது. சீக்கிரம் கொழுக்கட்டை கொண்டு வாங்க. வா, அங்கே பார்ப்போம். பார்வதி எங்கே? கொழுக்கட்டை சாப்பிட்டுக் கொண்டே அவரிடம் சந்தோஷமான விஷயம் கூற வேண்டும். அம்மா, நீங்களா? உங்களின் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவரின் பெயரை கூறுங்கள். நான் அவரை விடமாட்டேன். உலகில் எங்கு மறைந்திருந்தாலும் விடமாட்டேன். நீதான். நானா? நீங்களா? ஆமாம், நீதான். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அம்மா, என் கனவிலும் உங்களை துன்புறுத்த நான் நினைக்க மாட்டேன். மகனே. ஆமா. நேற்று ஒரு பூனையை துன்புறுத்தினாய் அல்லவா? அந்த பூனை நான் தான். நீங்களா? ஆனால் அம்மா, அது எப்படி ஆயிற்று? அம்மா, நான் அந்த பூனையை துன்புறுத்தவில்லை. அது மூஷகனை பயமுறுத்தியது. அதனால் பாடம் கற்பித்தேன். நீ வாயை மூடு. சரி. எனக்கு தெரியும் யார் யார் எல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று. ஆனால் அம்மா. கணேஷ், இவ்வூலோகத்தில் இருக்கும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பிராணிகள் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டவை. நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லா உயிரினங்களோடு இணைக்கப்பட்டவள்.
நீ ஏதாவது ஒரு அப்பாவி உயிரினத்தை துன்புறுத்தினால் அந்த வேதனை என்னைத்தான் சேரும். நீ இன்று அப்பாவி, அந்த ஆதரவற்ற பூனையை என்னெல்லாம் செய்தியோ அது எனக்குத்தான் வேதனையாக வந்து முடிந்தது. நீ இன்று உனது அம்மாவை மிகவும் துன்புறுத்தியுள்ளாய் மகனே. எனது தவறை புரிந்து கொண்டேன் அம்மா. நான் பாடம் கற்பித்த வழி தவறானது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது. எனக்கு தெரியாமல் உங்களை நான் துன்புறுத்தியுள்ளேன். நீங்கள் சொல்வது சரிதான், நமது சந்தோஷத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்துவது தவறு. நான் உங்களிடம் சபதம் அளிக்கிறேன், இன்றிலிருந்து யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன். அவர்களுக்கு நான் உதவிதான் செய்வேன். நானும் தான். மகனே, நான் பூரித்து விட்டேன். நீ உனது தவறை உணர்ந்து விட்டாய். இனிமே என் செல்ல மகன் ஆதரவற்ற உயிரினங்களை காப்பாற்றுவான். ஆனால் இதெல்லாம் எப்படி பசியோடு செய்ய முடியும்? வா வா, உனக்கு தெரியுமா, நான் உனக்காக நிறைய கொழுக்கட்டை செய்து வைத்துள்ளேன். சாப்பிட வேண்டாமா? கொழுக்கட்டை வேண்டாம் என்று என்றாவது கூறியிருக்கிறோமா? இதோ பார், இது அனைத்துமே உனக்காகத்தான். அம்மா, நீங்கள் ரொம்ப நல்லவர். கணேசன் தான் அன்பான மூஷிகனுக்கு தொல்ல கொடுக்க கூடாதுன்னு பூனையே மிரட்டினாரு. ஆனா அவங்க அம்மா பார்வதி நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்க, எந்த ஒரு அப்பாவியையும் துன்புறுத்த கூடாதுன்னு. ஆனா ஆக்சுவலி பார்க்க போனா பூனைகளுக்கு முன்னால நாம எல்லாம் அப்பாவிங்க தானே. அடடா, நான் மறந்தே போயிட்டேன். நாம ஒரு பூனைய பார்த்து பயந்து ஓடினோமே, அதுக்கும் இந்த ஸ்டோரிய சொல்லிடலாமே. அது மத்த பூனைகளுக்கும் சொல்லும், அப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். என்ன இங்க பாரு தொப்பி, முதல் விஷயம் நீங்க தான் எல்லாரும் பூனைய பார்த்து பயந்தீங்க, நான் இல்ல. என்னது? ரெண்டாவது விஷயம், பூனை ஸ்டோரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்தது. ஒருவேளை ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஃப்ரெண்டா கூட ஆகலாம். ஆனா ஸ்டோரிய கேக்குறதுக்கு முன்னாலேயே நம்ம எல்லாரையும் ருசிச்சு தின்னுடுச்சுன்னா கவலைப்படாத, அதுக்கு வழி இருக்கு. இந்த புது ஸ்டோரியோட டிவிடி பண்ணுவோம் இல்ல, அதோட காப்பீஸ் பூனையோட காலையில ஃப்ரீயா கொடுத்துரு. அத பார்த்து மாறலாம்ல. நான் எதுக்கு கொடுக்கணும்? எல்லா பூனையும் என்ன மட்டும்தான் சாப்பிட போகுதா, இல்ல உங்க உடம்பு பக்கத்துல வந்தா நார போகுதா? நாம எல்லாரும் போய் கொடுப்போம்னு சொல்லு. ஆனா இன்டெலிஜென்ட்டான விஷயத்தை தான் சொல்லி இருக்க. இன்டெலிஜென்ஸ்னு சொன்னதும் எனக்கு இன்னொரு கதை நினைவுக்கு வந்தது. அதை எனக்கு உன் தாத்தா தான் சொன்னாரு. ஏன் தாத்தா உங்கிட்ட வந்து சொன்னாரா? ஏன் எனக்கு சொல்லல? அத நீ உங்க தாத்தா கிட்டயே கேட்டுக்கோ. ஏன் அவர் சொன்னார் இல்ல, அவர் சொன்னது இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரின்றது. அத உங்ககிட்ட இப்படி சொல்லுவாரு? ஒரு இன்டெலிஜென்ட் கிட்ட தான சொல்லுவாரு. தோதி, நீ ஓ ஸ்டோரிய ஆரம்பி. கணேசன் நல்ல இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லாம நல்ல தைரியசாலியும் தான். லாஸ்ட் டைம் பால் கணேஷ் ஃபிலிம்ல அவர்கிட்ட உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்னப்போ அவர் மம்மி டாடிய மூணு சுத்து வந்து தன்னோட இன்டெலிஜென்ட்ட நிரூபிச்சாரு. அவரோட இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்க இன்னொரு கதையை கேளு. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ.
ஓம் பிரம்ம தேவாய நமக. ஓம் பிரம்ம தேவாய நமக. ஓம் பிரம்ம தேவாய நமக. ஓம் பிரம்ம தேவாய நமக. கண்களை திறக்கவும் முனிவரே, கேளுங்கள், என்ன வேண்டும்? வணங்குகிறேன் பிரம்மதேவரே, மன்னிக்கவும், தங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். ஆனால் என்ன செய்வதென்று புரியவில்லை. கவலை வேண்டாம் முனிவரே, கூற வேண்டியதை தயக்கமின்றி கூறுங்கள். நான் ஒரு பெரிய புராணத்தை கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுத உள்ளேன். ஆனால் அந்த இதிகாசத்தை எழுதுவதற்கு ஒரு பெரிய புத்திசாலியான ஒருவர் தேவை. என் சிந்தனைக்கும் நான் கூறுவதற்கும் ஏற்றவாறு நிற்காமல் எழுதுபவராக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இடையில் நிறுத்திவிட்டால் உரைநடையை மறந்து விடுவேன். பிறகு அந்த புராணம் முழுமையடையாமலேயே போய்விடும். தாங்கள் கைலாயம் செல்லவும் அங்கு பகவான் சிவசங்கரனை பாருங்கள். அவர்தான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். உங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். ததாஸ்து. வியாச முனிவர் எங்கேயா? சிவபெருமானுக்கு வணக்கங்கள். அன்னை பார்வதிக்கும் என் இதயம் கலந்த வணக்கங்கள். தங்களுக்கு நன்மை நடக்கட்டும் முனிவரே. பகவானே, யாம் எனது ஞான கண்ணால் தாங்கள் இங்கு வந்த காரணத்தை அறிந்தோம். கவலை வேண்டாம், தங்கள் பிரச்சனைக்கான தீர்வு எம்மிடம் உள்ளது. கணேசன் தான். பாலகன் கணேசனா? ஆமாம் முனிவரே, எங்களது பாலகணேசன். நந்தி, சென்று பாலகணேசனை அழைத்து வா. உத்தரவு போலேனது. என்ன செய்கிறாய் பிரபு? மிகவும் கடுமையான வார்த்தைகள், ஆனாலும் நான் படித்துதான் முடிப்பேன். ஏனென்றால் நான் உலகிலேயே மிகவும் புத்திசாலியானவரின் வாகனமாச்சே. இந்த கொழுக்கட்டையும் நான் படித்து முடித்த பிறகுதான் சாப்பிடுவேன். அப்படி என்றால் நீ சாப்பிட போவதில்லை எனது அறிவாளி மூஷகா. அதே சரி, இப்போதே படிக்கிறேன். அட பைத்தியம், நீ வார்த்தைகளை நேராக படிக்க முடியாதா? திருப்பி ஏன் படிக்கிறாய்? இப்போது படி. பிரபு, முதலில் கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன், பிறகு படிக்கிறேன். இல்லை, முயற்சி செய்கிறேன். இப்போது நேராக. மிகவும் கடினமாக இருக்கிறது. கவலைப்படாதே, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதை படி. அன்னையும் தந்தைக்கும் கோடி கோடி பிரணாமம். அன்னை தந்தைக்கு கோடி கோடி பிரணாமம். சரிதான், இப்போது இப்படியே. வணக்கம் கணேசா, எப்படி இருக்கிறாய் மூஷகராஜன்? நன்றாக இருக்கிறேன். அட நந்தி, நீயும் மூஷகை போன்று படிக்க வந்துள்ளாயா? இல்லை இல்லை பாலகணேசா, படிக்கும் வேலையை மூஷகராஜனிடமே விட்டுவிட்டேன். நான் எதற்காக வந்தேன் என்றால், சிவபெருமான் உங்களை உடனடியாக அழைத்துள்ளார். தந்தை கூப்பிட்டுள்ளாரா? சரி, வருகிறேன்.
அதை நான் கற்றுக்கொண்டேன். சரி, இப்போது கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன். பிரபு போகிறார். நில்லுங்கள் பிரபு, நில்லுங்கள், நானும் வருகிறேன். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் அன்னையே. முனிவரே, நீங்கள் எங்கே? மகனே கணேசா, முனிவர் ஒரு புராண காவியம் எழுதப் போகிறார். அதனால் அவருக்கு ஒரு அறிவாளியான, மேலும் வேகமாக எழுதக்கூடிய ஒருவர் வேண்டும். இப்போது உன்னை தவிர இவ்வேலையை வேறு எவரும் செய்ய முடியாது. உங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன். போலாமா முனிவரே? வாருங்கள், விடைபெறுகிறேன். பிரபு, அவரிடம் கூறுங்கள். முனிவரே. என்ன? நான் உங்கள் புராணம் எழுதுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை இருக்க முடியும்? நீங்கள் நிற்காமல் நான் எழுதும் வேகத்திற்கு கூற வேண்டும். சரி. ஒருவேளை நீங்கள் மூச்சு வாங்குவதற்கு நின்றால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். மிக்க சரி கௌரி நந்தனே. இதேபோல் எனக்கும் ஒரு நிபந்தனை. நான் எந்த வார்த்தையை கூறினாலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் தாங்கள் எழுத வேண்டும். புரிந்த பிறகா? இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நான் கலைத்துவிட்டால் கணேசனுக்கு கடினமான வார்த்தைகளை கொடுத்து எழுதச் சொல்வேன். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பிறகு நான் சுவாசம் எடுத்துக்கொண்டு கலைப்பாருவேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன யோசனை முனிவரே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறேன் பாலகணேசா. மூஷகா. ஆம் பிரபு, பிடியுங்கள். Oh!
இவ்வாறு புராணம் முடிவடையாது. கணேஷா, மகனே கணேஷா, உனது இந்த தியாகம் விரயமாகாது. புராணம் முடிவடைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளுங்கள் முனிவரே, புராணம் முடிவடைந்து விட்டது. கணேசரே, இந்த புராணம் தங்களின் புத்தி, முயற்சி மற்றும் தியாகத்தினால்தான் முற்று பெற்றது. தங்களைத் தவிர இந்த உலகில் வேறு எவருமே இதை முற்று பெற செய்திருக்க முடியாது. நன்றி கணேசரே, தங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள். இத மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸ் காவியம் மகாபாரதத்தை கணேசன் எழுதினாரு. பாத்தியா, கணேச இன்டெலிஜென்ட் ஆயிருக்கிறதோட ஒரு பெரிய ரைட்டர் வேற, தெரியுமா? வா, என்ன ஒரு நல்ல ஸ்டோரியா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. என்ன சூட்டுக்காரர், இப்ப புரிஞ்சுதா உங்க தாத்தா உங்ககிட்ட இதை ஏன் சொல்லலன்னு? அதான் புரியல. நீ ஒண்ணு கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிஞ்சிரும். எனிவே, ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. நாம குழந்தைங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின மாதிரியே அப்பப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிடணும். என்ன புரிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கும் கிடைச்சிடும். என்ன குழந்தைங்களா, என்ஜாய். ஞாபகம் இருக்குதா, பாலகணேஷ்ல நம்மளோட ஃப்ரெண்டு மூஷிக கணேசனுக்காக என்னமா ஆட்டம் ஆடினார் தெரியுமா? அதே மாதிரி ராக் அண்ட் ரோல் பண்ணுவோமா? ஓகே. கணேசன் நமக்கு நண்பரே, மனதில் அவரு அன்பரே. கணேசன் நமக்கு நண்பரே, மனதில் அவரு அன்பரே. முதலில் காரிய ஆரம்பம் அவரின் பெயரில் தொடக்கமே. சித்தி சித்தி வருவாங்க கணபதி நாமம் சொன்னாலே. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரியா. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரியா. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பத்தா மோரையா. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பத்தா கணபதி பத்தா எத்தனை தெய்வம் இருந்தாலும் இவரே உலகின் முதன்மையே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலே நம்மை நெருங்க விடமாட்டார். எத்தனை தெய்வம் இருந்தாலும் இவரே உலகின் முதன்மையே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலே நம்மை நெருங்க விடமாட்டார். கடலின் பார்வை போதுமே காத்த இங்கே நிற்போமே. கடலின் பார்வை போதுமே காத்த இங்கே நிற்போமே. பயமோ எதுவும் இல்லாமல் பாதம் பார்த்து கூப்பிடு. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பத்தா மோரையா. 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 எங்கோ அன்பு அங்க தேடி அவரே நடந்து வருவாரே.
வந்தால் போதும் செல்வம் வறுமை வறுமை மறைந்து ஓடுமே. எங்கே அன்பு அங்கே தேடி அவரை நடந்து வருவாரே. வந்தால் போதும் செல்வம் வறுமை வறுமை மறைந்து ஓடுமே. இந்த வருஷம் வந்தாரே அடுத்த வருஷம் வருவாரே. அன்பாய் அன்பை தருவாரே அருமை கருணை புரிவாரே. போற்றி போற்றி என்று கூறு மனமே நிறைந்து கூப்பிடு. என்ன சூட்டு போட்டவரே, நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஆனா இப்ப நீ என்ன சொல்ல போற? இங்க பாரு எலிகளா, நமக்கு நம்ம வண்டின்னா ரொம்பவே உசுறு. இப்ப நாம கணேசனோட வண்டி, அதாவது அவரோட சவாரி மூஷகராஜன் அவருக்கு எப்படி கிடைச்சது அந்த ஸ்டோரியவும் நாம சொல்லுவோம். ஹிமாலயன் உச்சத்திற்கு யார் முதலில் போகிறார் என்று பார்ப்போம். எதுக்கா இடிச்சீங்க? இடிச்சேனா? அட, எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள்? அங்கே போனதும் நான் வெற்றி அடைந்து விடுவேன். வந்து விட்டார்கள். என்ன நீ உழுவ ஜாகிரத? என்னையா தள்ளுகிறாய்? இரு, நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன். பிரபு, நான் வந்து விட்டிருக்க. என்ன மூஷகா, பழைய நினைவுகள் எல்லாம் திரும்புகிறதா? நீ எல்லோரையும் ராட்சசன் போல் மோதுகிறாய். அட்டகாசம் செய்த அந்த நாள் உனக்கு இன்னும் நினைவிருக்கிறதா? என்னுடனும் போரிட்டாய். அதை நான் எப்படி மறக்க முடியும்? நம
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. கண்ணை திற கஜமுகாசூரா, நான் உனது தவத்தால் மகிழ்ச்சி அடைந்தேன். கேள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள். உங்களை தரிசனம் கண்டதில் என் வாழ்வே புனிதமடைந்து விட்டது. எனக்கு ஆசீர்வாதம் அளியுங்கள். எந்த ஒரு தேவர்களோ மனிதர்களோ அசுரர்களோ அல்லது விலங்குகளோ என்னை அழிக்க கூடாது. ததாஸ்து. அப்படியே ஆகட்டும் கஜமுகாசூரா. ஆனால் உனது சக்தியை எப்பொழுதும் தவறாக பயன்படுத்தாதே. இல்லையேல் அனைத்து தேவர்களும் கூறுவார்கள், சிவசங்கரன் விரைவாகவே பிரசன்னமாகி அரக்கர்களுக்கு வரம் அளிக்கிறார் என்று. இல்லை இல்லை பிரபு, நான் எனது சக்தியை மக்களின் நன்மைக்காகவே பயன்படுத்தப் போகிறேன். நான் உங்களின் அடிமை, எப்பொழுதுமே உங்கள் ஆணைப்படிதான் நடப்பேன். உனக்கு நலம் உண்டாகட்டும் கஜமுகாசூரா. சிவபெருமானே, உண்மையிலே நீங்கள் ஒரு பித்தன் தான். நான் தங்களின் பெரிய பித்தன் தான். ஆனால் என்ன செய்வது, சில சமயத்தில் நானும் தவறு செய்து விடுகிறேன். நான் ஒரு அரக்க நல்லவா? இறைவனுக்கு பூஜை செய்கிறீர்கள். அனைவரையும் சிறை விடுங்கள். இன்றையிலிருந்து எனக்கு தான் பூஜை நடக்க வேண்டும். எவரையும் விடாதீர்கள். தேவராஜனே, நான் வருகிறேன். இது என்ன? அனைவரையும் சிறைபிடியுங்கள். எவரும் வெளியே செல்லக்கூடாது. சிவபெருமான் எனக்கு வரம் அளித்திருக்கிறார். யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. மகனே கணேஷா, இன்று ஏன் அமைதியாக இருக்கிறாய்? பிரபு, பிரபு, பிரபு! நந்தி, என்னவாயிற்று நந்தி? போலநாதரே, போலநாதரே, தேவர்கள் தங்களை காண வந்துள்ளார்கள். அவர்கள் பயந்துள்ளார்கள். பயந்துள்ளார்களா? காப்பாற்றுங்கள் சிவபெருமானே. தங்களிடம் பெற்ற வரத்தினால் கஜமுகாசூரன் இன்னும் அட்டுழியம் செய்கிறான். தன் மனம் போனபடி அனைவரையும் அடித்து துன்புறுத்துகிறான். யாரையும் எப்பொழுதும் தாக்குகிறான். என்னையும் வருணதேவனையும் கூட. வருணதேவன் எங்கே? அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் தேவராஜனே. கஜமுகன் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அவன் எனது சக்தியை தவறாக பயன்படுத்த மாட்டான். வரதீவா! என்ன, என்ன இது? யார் இது? அட, இந்த மலையுடையும் சத்தம் ஏன்? இந்த தேவகணங்கள் பூகம்பத்தையும் அழைத்து வந்துள்ளனரா? அப்படி சொல்லக்கூடாது மகனே. இப்பொழுது நம்புகிறீர்களா? இவை அனைத்தையும் செய்பவன் உங்களது பக்தன் கஜமுகாசூரன். பிரபு, தாங்கள் மிக விரைவிலேயே பிரசன்னமாகி விடுகிறீர்கள். நான் பயந்த மாதிரியே நடந்துவிட்டது. கஜமுகன் எனது வார்த்தையை மதிக்காமல் பெரிய தவறு செய்துவிட்டான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் கண்டிப்பாக அவனுக்கு பாடம் புகட்டுவேன். மகனே கணேசா. கூறுங்கள் தந்தையே.
அந்த கொடியவன் கஜமுகனுக்கு நீதான் பாடம் புகட்ட வேண்டும். செல், சென்று அவனது தீய செயலுக்கு பாடம் புகட்டு. அப்படியே ஆகட்டும், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்போதே அவனுக்கு நான் பாடம் புகட்டி வருகிறேன். ஆனால் பிரபு, இவன் எப்படி தனியாக? பொறுங்கள் கணேசரே, நானும் உங்களுடன் வருகிறேன். ஆம் கணேஷா, நந்தியையும் கனஜனங்களையும் உன்னோடு அழைத்துச் செல். சிவபெருமானுடைய சக்தியால் கஜமுகன் உண்மையிலே சக்திசாலி ஆகிவிட்டான். அவனை தோற்கடிக்க இவர்களும் உனக்கு உதவுவார்கள். வேண்டாம் அண்ணையே, அந்த ராட்சசனுக்கு நான் ஒருவனே போதும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அவனை அழித்து கொழுக்கட்டை சாப்பிட சீக்கிரம் வந்து விடுவேன். சண்டை போட்டால் பசி அதிகமாக எடுக்குமே. கணேசா, தாங்கள் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். உனது அன்னை கூறுவதை ஏற்றுக்கொள். கஜமுகன் மிகுந்த வலிமையானவன். அமைதியாக இருங்கள். எனக்கு கணேசனின் அறிவின் மீதும் ஆற்றல் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது. இவன் தனியாகவே அவனை அழித்து விடுவான். செல் கணேசா, எனது ஆணையை நிறைவேற்று. அப்படியே ஆகட்டும் தந்தையே. அப்படியா, எல்லா ராட்சசர்களும் இங்குதான் உள்ளார்களா? முதலில் இவர்களை கவனிக்கிறேன். என்னை பிடியுங்கள், என்னை பிடியுங்கள், நான் இங்குள்ளேன். வாருங்கள் 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 வாருங்கள். என்னை வலிமை வாய்ந்த அசுரர்களோ தேவர்களோ அழிக்க முடியவில்லை. நீயோ ஒரு சிறு பொடியனாக இருக்கிறாய். உன்னை அழிக்க எனது ஒரு அரக்கனே போதும். கஜமுகா, உனது ராட்சசர்கள் என்னுடன் மோதி தண்டனை அடைந்து விட்டார்கள். அடுத்து நீதான் கஜமுகா. அறிவு கட்ட கணேசனே,
நீ எனது அரக்கர்களுக்கு செய்தது சரியில்லை. ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு வரம் இருக்கிறது. எந்த ஒரு தேவர்களும் அசுரர்களும் விலங்குகளும் மனிதர்களும் என்னை அழிக்கவே முடியாது. நான் உன்னையும் விட போவதில்லையா? கஜமுகா, விளையாட்டு போதும் என்று நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த கட்டத்தை பார்ப்போமா? உனக்கு கிடைத்த வரத்தை விட நான் பெரியவன். ஏனென்றால் என் உடல் மனிதன் போன்றது, தலை யானை போன்றது. உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் ஒரு வேண்டுகோள், எனது காதை இழுக்காதீர்கள். முன்பே அது பெருசாக இருக்கிறது. வந்து அமருங்கள். போகலாமா எனது மூஷகா? திரும்பவும் உனக்கு ராட்சசனாகும் எண்ணம் தோன்றவில்லையே? இல்லை 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 பிரபு.
பிரபு, நான் இப்படியே உங்கள் காலடியில் இருக்கிறேன். முதலில் நான் எவ்வளவு பயங்கரமாக இருந்தேன், ஆனால் இப்போது மிகவும் அழகாக இருக்கிறேன். இப்பதான் புரியுது, இவ்வளோண்டு மூஷக கணேசனோட வெயிட்டை எப்படி தூக்குது. ராட்சசனோட பலமே அவங்கிட்ட இருக்குது. சரியா சொன்ன. அப்புறம் மனசு கணேசனோட பாதத்துல இருந்தது. எனிவேஸ், இந்த ஸ்டோரிய கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாமளும் மூசக ராஜா மாதிரி தைரியமானவங்கதான். இதே மாதிரி வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. இப்ப இல்லடா தோத்தி, இப்ப நாம வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நாம சந்திப்போம். கணேசனோட இன்னும் அருமையான ஸ்டோரியோட. நிச்சயமா. கணபதி பாப்பா. கணேசன் நமக்கு நண்பரே, மனதில் அவரு அன்பரே. எத்தனை தெய்வம் இருந்தாலும் இவரே உலகின் முதன்மையே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலே நம்மை நெருங்க விடமாட்டார். எத்தனை தெய்வம் இருந்தாலும் இவரே உலகின் முதன்மையே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலே நம்மை நெருங்க விடமாட்டார். எதுவும் இல்லாமல் பாதம் பார்த்து கூப்பிடு. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரையா. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரையா. அவரே நடந்து வருவாரே. வந்தால் போதும் செல்வம் வறுமை, வறுமை மறைந்து ஓடுமே. எங்கோ அன்பு அங்கே தேடி அவரே நடந்து வருவாரே. வந்தால் போதும் செல்வம் வறுமை, வறுமை மறைந்து ஓடுமே. போற்றி போற்றி என்று கூறு மனமே நிறைந்து கூப்பிடு. சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரையா. சொல்லுங்க சொல்லுங்க சாமி கணபதி பப்பா மோரையா.